புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள் இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி இன்றைக்கு ஆண்கள் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பலவீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் பீடித்திருக்கிறத நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு படிக்கும்போது பெரும்பாலான ஆண்கள் இன்றைக்கு வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இருக்கிறத பார்க்குறோம் இன்றைக்கு நூற்றில் தொண்ணூறு பேருக்கு வேலை அப்படின்னு வரும்போது வெளியூர்களையும் வெளி மாநிலங்களிலையும் ஏன் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம் இன்னும் நிறைய இடங்களில் பார்க்கும்போது இன்றைக்கு மன அழுத்தம் சார்ந்த ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் சார்ந்த நல்ல விஷயங்கள் கிடைக்காமல் போகின்ற ஒரு சூழல் மது பழக்கம் புகைப்பழக்கம்னு உடலை கெடுத்து கொள்ளக்கூடிய எல்லா விதமான வாய்ப்புகளும் ஏற்பட்டு விடுகிறது இதைவிட முக்கியமாக இன்றைக்கு ஒன்று சுய இன்பம்னு சொல்லக்கூடிய மாஸ்ட்ருபேஷன் சம்பந்தப்பட்ட ஹேபிட்னால் நிறைய ஆண்கள் அவர்களுடைய வாழ்க்கையை இழந்து போகக்கூடிய அவர்களுடைய ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் மன தைரியம் தன்னம்பிக்கை இழந்து போகக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறத பார்க்குறோம் இது ஆண்களுக்கான பிரச்சனை மட்டுமல்ல இன்றைக்கு பெண்களுக்கான பிரச்சனையாகவும் இருக்கிறத பார்க்குறோம் நிறைய பெண் குழந்தைகள் இன்றைக்கு படிப்புக்காக வேலைக்காக வெளியூரில் சென்று தங்கும்போது அந்த தங்குகின்ற ஹாஸ்டலில் கொடுக்கக்கூடிய உணவுகள் ஒரு சத்தற்ற சுவையற்ற உணவுகளாக இருக்கும்போது போது பழங்கள் சாப்பிடுகின்ற காய்கறிகள் சாப்பிடுகின்ற உடலுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான முயற்சிகளை முழுமையாக எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள் இல்லாமல் போகின்ற ஒரு சூழல் ஏற்படும் பெண் குழந்தைகளுக்கும் இதே பிரச்சனை ஏற்படுவதை பார்க்க முடிகிறது அதனால தான் நிறைய பெண் குழந்தைகள் இன்றைக்கு பார்க்கும்போது மாத விலக்கு சம்பந்தப்பட்ட கோளாறுகளால் அவதிப்படுவதையும் கருமுட்டைப்பை பை நீர்கட்டிகள் கருப்பை கட்டிகள் சம்பந்தப்பட்ட சிரமங்களால் தொடர்ந்து அவதிப்பட்டு கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் ஸோ இன்றைக்கு ஆண் குழந்தைகளும் சரி பெண் குழந்தைகளும் சரி அவர்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு வரும்போது இன்றைக்கு நான் சொல்லி கொடுக்க போகின்ற ஒரு சூரணம் மிகப்பெரிய அளவில் உதவி செய்வதை பார்க்க முடியும் அதாவது நோயுற்றவர்கள் சாப்பிட வேண்டும்ங்கிறது மட்டும் கிடையாது நோய் இல்லாதவர்களும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும்னு நினைக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் இளம் பெண்களும் அவர்களுடைய உணவில் நிச்சயமாக சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த ஒரு சூரணத்தை சொல்லலாம் வெறும் இரண்டே பொருட்கள் தான் தேவை செய்வதற்கு மிகச் சுலபமாக நமக்கு கிடைக்கக்கூடியது ஜாதிக்காய் ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு அதே போல் நீர்முள்ளியுடைய விதை சூரணம் ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை மூன்றே பொருட்கள் ஒரு ஐந்து கிராம் ஜாதிக்காய் ஐந்து கிராம் நீர்முள்ளி சூரணம் ஐந்து கிராம் வெள்ளை சர்க்கரை இந்த ஜாதிக்காயையும் நீர்முள்ளியையும் நன்றாக அரைத்து தூளாக்கி சலித்து எடுக்கக்கூடிய அந்த சாஃப்ட் சாம்பல் அது கூட சர்க்கரையையும் மிக்சரில் போட்டு நன்றாக அரைத்து சலித்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு ரொம்ப சுலபமான அந்த ஒரு சூரணம் இது மூணத்தையும் சம அளவு கலந்து ஒரு நாளைக்கு பதினைந்து கிராம் அதாவது காலை ஐந்து கிராம் மதியம் ஐந்து கிராம் இரவு ஐந்து கிராம் உணவுக்கு முன்பு வெந்நீர் அல்லது பாலோடு கலந்து சாப்பிட வேண்டும் ஸோ மூன்று பொருட்கள் தான் தேவை ஒன்று ஜாதிக்காய் தேவை இரண்டாவது நீர்முள்ளி விதை சூரணம் தேவை மூன்றாவது கட்கண்டு நம்ம சொல்லக்கூடிய அந்த கட்கண்டு அரைத்து எடுத்த சூரணம் தேவை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக அரைக்க வேண்டும் ஜாதிக்காய் தனியாக அரைத்து சலித்து வைத்து கொள்ள வேண்டும் நீர்முள்ளி விதை அரைத்து சலித்து வைத்து கொள்ள வேண்டும் கற்கண்டை அரைத்து சலித்து வைத்து கொள்ள வேண்டும் ஒவ்வொன்றையும் எடு தனித்தனியாக பிரித்து ஐந்து கிராம் அளவுக்கு எடுத்து அதை மூன்று வேளைக்கு பிரித்து காலை ஒரு வேலை மதியம் ஒரு வேலை இரவு ஒரு வேலைன்னு பிரித்து சாப்பிடும்போது உடலுடைய ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை உணர முடியும் ஒரு இருபத்தி நான்கு வயது இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவி என்னை வந்து சந்திச்சிருந்தாங்க ரெண்டு பேருக்கும் பார்த்திங்கன்னா ஒரே ப்ராப்ளம் தான் என்னென்னா அவர்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில் இரண்டு பேருக்குமே ஒரு ஈர்ப்பு ஒரு ஈடுபாடு இல்லை கணவனை தனியாக அழைத்து பேசும்போது அவர்களுக்கு அவருக்கு மேஸ்ட்ரிபேஷன் கைப்பழக்கத்தில் மட்டும்தான் அவருக்கு ஒரு விருப்பம் மனைவியோடு சேருவதில் விருப்பம் இல்லை மனைவியை அழைத்து பேசும்போது அவர்களுக்கு கணவன் மேல் ஒரு ஈர்ப்பே இல்லாமல் இருக்கிறது தாம்பத்திய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு ரொம்ப திணிக்கப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறதே தவிர ஒரு மகிழ்ச்சி இல்லை அப்படிங்கிறது வந்தாங்க அவங்களுடைய ஃபேமிலி ஹிஸ்ட்ரி மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர்களுக்கு தேவையான முறையான கவுன்சிலிங் கொடுத்த பிறகு அவர்களுக்கு நான் பரிந்துரைத்த மருந்து இரண்டு பேருக்குமே நான் பரிந்துரைத்த மருந்து என்னென்னா இதுதான் வெறும் வந்து ஜாதிக்காயை வீட்டில் அரைக்கணும் நீர்முள்ளி விதை மாட்டு மருந்து கடைகளில் வாங்கி அரைத்து சர்க்கரை சேர்த்து ரெண்டு பேரும் எப்படி சாப்பிட்ணும் இதை சாப்பிடும்போது நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறது பற்றி விரிவாக சொல்லிக் கொடுத்தேன் இயற்கையாக உடம்பில் சுரக்கக்கூடிய நாளமிலா சுரப்பிகளுடைய அளவு இயற்கையாக அதிகரிப்பதை நாம் உணர முடியும் இரண்டாவது அவர்களுடைய ஜீரண மண்டலம் சம்பந்தப்பட்ட உறுப்புகளுடைய செயல்பாடுகள் சீராகி உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையாக உடலில் சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாவது எல்லாத்தையும் விவரமான நான் சொல்லி கொடுத்தேன் ஒரு ஆறு மாத காலம் அவர்கள் சாப்பிட்ட பிறகு இன்று ஒரு ஆரோக்கியமான மகிழ்ச்சியான ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் இருந்து அவர்களுக்கு குழந்தை கூட உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறத வந்து எங்கிட்ட மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டார்கள் மாற்றுவதற்கு நமக்கு உதவி செய்கின்ற சுலபமான கை மருந்து எது இந்த மூன்றே பொருட்கள் தான் தேவை ஐந்து கிராம் அளவுக்கு ஜாதிக்காய் ஐந்து கிராம் அளவுக்கு நீர்முள்ளி விதை ஐந்து கிராம் அளவுக்கு கற்கண்டுகள் அரைத்து சலித்து எடுக்கக்கூடிய அந்த சூரணம் மூன்றையும் நன்றாக ஒன்றாக கலந்து அதை மூன்றாக பிரித்து காலை உணவுக்கு முன்பு ஐந்து கிராம் மதிய உணவுக்கு முன்பு ஐந்து கிராம் இரவு உணவுக்கு முன்பு ஐந்து கிராம் வெந்நீரோடு சாப்பிடலாம் சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இந்த சர்க்கரையை கலக்கக்கூடாது வெறும் ஜாதிக்காய் நீர்மூள்ளி விதையை வெந்நீரில் சாப்பிடலாம் இதை ஒரு மூலிகை மருந்தாக ஒரு உணவாக சாப்பிடுகின்ற வழக்கத்தை நாம் வைத்து கொண்டாலே நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நாம் உணர முடியும் மீண்டும் நாளை மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்